வெள்ளச்சாமி, அம்மனுக்கு விளக்கேத்தியாச்சு, மணி அடிப்பா. ஒருத்தர் மோத பாத்துக்கிட்டு எப்படி வெள்ளச்சாமி பத்தி என்ன முடிவு வச்சிருக்கீங்க? என்ன முடிவு பண்ண போறதா உத்தேசம்? அவனை பத்தி என்ன பிரச்சனை? அவனால பிரச்சனை இல்லங்கிறீங்களா? ஐயா, இந்த ஊருக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. வாஸ்தவம் தானே? வாஸ்தவம். அவன் பேர் என்னன்னு கேட்டா வெள்ளச்சாமி நேரத்துல எழுதி காமிச்சான். இத தவிர அவன் ஊர் என்ன, அவன் பூர்வீகம் என்ன, எதுக்காக இந்த ஊருக்குள்ள வந்தான், என்ன குறிக்கோட இந்த ஊர் மக்களுக்கு நன்மை செய்யறான், இது யாருக்காக தெரியுமா? ஐயா விவகாரம் எல்லாம் வரத்தான் செய்யும். இந்த ஊருக்குள்ள யாருனாலும் பிரச்சனை இல்லங்கிற எல்லாம் வரும்போது பாத்துக்கலாம். விட்டு தொலைங்கப்பா. என்ன மணி, இந்த வருஷம் நல்லா வெள்ளாம விளைச்சல, நாங்க நினைச்சு கூட பாக்கல இவ்வளவு லாபம் வரும்னு. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுதா? பெரியவன் அஞ்சாவது படிக்கிறான், இன்னும் ஒன்னாவது படிச்சுட்டு இருக்கான். நான் வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறேன், அவரு மில்லுக்கு போயிடுவாரு. ஏக்கா, மச்சான சீக்கிரம் வர சொல்லு, எவ்வளவு நேரமா சாப்பிடுறாரு? ஏனுங்க, சீக்கிரம் வாங்க. ஓ மச்சான், சீக்கிரம் வாங்க, சாப்பிட்டு போதும். என்ன மச்சான், இவ்வளவு நேரமாவா சாப்பிடுவீங்க? சீக்கிரம் வண்டிய போட்டுங்க. 7:30 நான் செங்காடு போய் சேர்ந்தாதான் கடைசி பஸ் புடிச்சு ஊரு போய் சேர முடியும். ஏன் தம்பி, விடிஞ்சப்புறம் போறதானே? உனக்கு என்னக்கா, சுலபமா சொல்லிவிட்ட. வீட்டுல பிள்ளைங்க ரெண்டும் அப்பனையும் ஆத்தாலையும் காணாம தடந்தடமா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏனுங்களே, காலையில இருந்து இவ்வளவு நேரம் இருந்தோமே, பத்தாதுங்களா? இவ்வளவு நேரம் இருந்தது பெருசு இல்லம்மா. இந்த ஊர்ல வெள்ளச்சாமி வெள்ளச்சாமின்னு ஒருத்தர் இருக்கான், ராத்திரி 8 ஆனா நல்லா பாடுவான். அவன் பாட்டுதான் இந்த ஊருக்கே விவத பாரதி மாதிரி. அப்படி என்ன மச்சா இருக்கு அவன் பாட்டுல? அது என்னமோப்பா, அவன் பாடினா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குப்பா, கேக்கறதுக்கு காதுக்கு சுகமா இருக்குப்பா. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காட்டாடி போலாடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காட்டாடி போலாடுது.
காத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. கிளி காது குருகான கோயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீ தானம்மா. கண்ணுக்கொரு வண்ண கிளி காது குருகான கோயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீ தானம்மா. தத்தித்தவழும் தங்கச்சிமிழே பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழே முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு. வாழ்ந்தாக வேண்டும் வாவா கண்ணே. காசாத்தி ஒன்ன காணாத நின்று காத்தாடி போராடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மான ஒன்ன தேடுது. காசாத்தி ஒன்ன காணாத நின்று காத்தாடி போராடுது. மன்னன் ஒரு கண்டன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன. மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்டன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன. அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட அம்மாடி நீதான் இல்லாத நானும் வெண்மேகம் வந்து நீந்தாத வானம் தாங்காத ஏக்கம் போதும் போதும். ராசாத்தி ஒன்ன காணாத நின்று காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நின்று காத்தாடி போலாடுது. காத்தாடி போலாடுது. என்னடா எல்லாம் ரெடியா இருக்கு இன்னும் தலைவரை காணாம. வணக்கம் தலைவர். கண்ணாடி என்ன வேலை?
கரெக்டாதான் விலை சொல்றேன். மூஞ்சி நல்லா தெரியல. இருக்கிற மூஞ்சி தானம்மா இருக்கும். வேணா வாங்கல போ. எடுமா காச. நல்ல வசூலாச்சு. என்னடா இப்பெல்லாம் வெள்ளையாவே கவர்மெண்ட்ல நோட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? எடுடா கூட இதெல்லாம் ஒரு பொழப்பா. இந்த கடுதாசியை எழுதி உண்டியல்ல போட்டது யாருடா? உனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க எனக்கு தேவையில்லடா. நீயாடா எழுதுன? நான் இல்லீங்க, நான் இல்லீங்க, நான் இல்லீங்க. இத நீ எழுதுனியா? இல்லப்பா. பாருங்க. இல்லப்பா, இல்லப்பா, இல்லையா? இல்லப்பா. நீயும் எழுதலையா? இல்லங்க, சத்தியம் எழுதலைங்க. உங்களுக்கு எதில் குற வச்சேன்? கட்டிக்க துணிமணியில குற வச்சனா?
இல்ல குட்டிக்கு சோத்துல குறை வச்சனா சொல்லு என்ன குறை வச்சேன் எங்க அண்ணன் யோக்கியன்னு சொல்லிக்க முடியலையே யோக்கியன் பொல்லாத யோக்கியன் இந்த உலகமே இவனை யோக்கியன் இல்லைன்னாலும் இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி கவலைப்பட மாட்டான் என்ன இப்படி பேசுற உன் நல்லதுக்கு தானே சொல்றேன் நானும் நீங்க நல்லா இருக்கணும்னு கஷ்டப்பட்டேன் எத்தனை இடத்துல வேலை தேடி போயிருப்பேன் நீங்க நல்லா இருக்கணும்னு ஒரு பையன் வேலை கொடுத்தான் இல்லையே பார்த்த எனக்குன்னு ஒரு ராஜ்யம் நான் அதுல தனி ராஜாவா இருக்கேன் இப்ப நீங்க நல்லா இல்ல சொல்லு போபா போய் ஒரு சொல் தண்ணி கொண்டா கோபமா தனியட்டும் வா என்ன வண்டியை நிறுத்திட்டீங்க இங்க ஒரு சாமி கோயில் இருக்குது இறங்கி பூஜை பண்ணலான்னு தான் சொல்றது பணியில லுங்கி கட்டி இருந்தா கிளியர் நினைச்சுக்கிறதா இல்ல ஏமாத்துறதுக்கு இந்த சுற்று வட்டாரத்துல 16 கிலோமீட்டருக்கு ஊரே கிடையாது நடந்து போ அப்பதான் புத்தி வரும் ஐயோ பெருமாளே ராத்திரியெல்லாம் நடந்து நடந்து என் காலெல்லாம் வலிக்குது என்னை ஏன் சோதிக்கிற நீதான் எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டணும் பெருமாளே ஏய் பெருமாள் உனக்காக கீழே இறங்கி வருவாரு நீதான மேல போன கொஞ்ச நாள் போன பெருமாள் வீட்டுக்கே வர சொல்லுவானுங்களாட்டு என் நிலைமை அந்த ஆளுக்கு தெரியாது அந்த ஆளை மன்னிச்சுடு நடக்க முடியாம பசியோட நிக்கிறேன் என்ன நீதான் ரசிக்கணும் எல்லாரையும் காப்பாத்துப்பா உண்டே இல்ல காசுப்படு பாட்டி பெருமாளே எனக்கு இவ்வளவு சீக்கிரம் நீ உதவி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த 1 ரூபாய் கொடுத்ததுக்கு நான் உனக்கு கோயில் கட்டி கும்பிடணும் ஆனா இந்த 1 ரூபாயில கோயில் கட்ட முடியாது அதனால வேலை கிடைச்ச உடனே உனக்கு கோயில் கட்டுறேன் காசு பெருமாள் குடுக்கல என் கை தவறி கீழே விழுந்துச்சு அது கொஞ்சம் குடுக்கறீங்களா என்னங்க கண்டெடுத்தா காப்பணும்னு சொல்லுவாங்க ஒரு 4 நாளாவது அது குடுக்கறீங்களா ஐயா ஏனுங்க ஏனுங்க ஐயா ஐயா சும்மா போக மாட்டேங்கிற நீங்க ஐயா ஐயா நான் அவுட் போட்டார போயிட்டு இருக்கிறேன் இந்த ஊர்ல ஆடு மேய்க்கிற வேலையா அது கிடைக்குங்களா ஆடு மேய்க்கிற வேலையா அவ்வளவு கேவலமா போச்சாடா உனக்கு கச்சண்டை தெரியுமா தெரியாதுங்க கச்சண்டை தெரியலன்னா எப்படி ஆடு மேய்ப்பேன் கத்தி சண்டைக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கு என்னங்க சம்பந்தம் சம்பந்தமா முன்னால போகுதே அந்த ஆடு பேசு அதை சமாளிக்கணும்னா கத்தி சண்டையெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் போடடே ஐயா எனக்கு ஒரு 50 பைசா இருக்குமா 50 பைசாவா சத்திரமா இருக்குமா அதான் அது 5 பைசாங்க 50 பைசா ரவுண்டா இருக்கும் அது என்ன அளவோ நான் பார்த்தது இல்லையப்ப வணக்கங்க வணக்கம் 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 உனக்கு ஒரு பிரமாதமான வேலை வாங்கி தரேன் ஆனா அதுக்கு நீச்சல் அடிக்க தெரிஞ்சிருக்கணுமே நீச்சல் தெரியாது சொன்ன வேலை இல்லைன்னு சொல்லிடுவானோ நீச்சல் தெரியும் தரையில படுத்து நீச்சல் அடி தரையில படுத்து நீச்சல் அடி என்னங்க தண்ணில தானுங்க நீச்சல் அடிக்க முடியும் இங்க எப்படிங்க உனக்கு வேலை வேணுமா வேணாமா வேணும் வேணும்
ஆகா இன்ப நிலாவினிலே ஓகோ ஜெயமே ஆடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ஆகா இன்ப நிலாவினிலே ஓகோ ஜெயமே ஆடிடுதே விளையாடிடுதே. அலை குடிஞ்சு என்ன பண்ற? நான் உள் நீச்சல் அடிக்கிறேன், அது உங்களுக்கு தெரியாது. ஏன்டா தரையில படுத்துட்டு நீச்சல் அடிக்கிற? பண்ணையார் மகன் தான் தரையில நீச்சல் அடி வேலை வாங்கி தரேன்னு சொன்னார். பண்ணையார் மகன் யாரு? அதோ அவர்தான். யார் இந்த முள்ளம்பள்ளி தலைனா? இவெல்லாம் ஊருக்குள்ள அனாமுத்து அட்ரஸ் இல்லாத பையன். இவ சொன்னான்னு தரையில படுத்துட்டு நீச்சல் அடிக்கிறிய, உனக்கு வேலை கிடைச்சிருமா? தண்ணியில நீச்சல் அடிக்கிறவனுக்கு இந்த ஊர்ல வேலை இல்ல. இங்க பார், இந்த ஊர்ல வேலையெல்லாம் கிடைக்காது, பேசாம ஊருக்கு ஓடி போயிரு. வந்துட்டானுங்க. ஏய் வாங்க, உன்னை பார்த்தா ஒரு மார்க்கமா தெரியற. என்ன படிச்சிருக்க? பத்தாவது. பத்தாவதா? படுத்துட்டு பேரலும் போதே நினைச்சேன். வேலை வேணும்னா பண்ணையாரு வேணும். ஆனா பண்ணையாரு ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவாரு. சரி, என் பின்னால வா. வந்து ரெண்டு சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டு, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வரும். நீ ரொம்ப தகராறு பிடிச்சவன் போட்டு இருக்க. அன்னைக்கு என்ன தரையில நீச்சல் அடிச்சேன், இன்னைக்கு என்ன தண்ணியில் நீச்சல் அடிக்கிறேன். ஏடா நீ என்ன சர்க்கஸ் கூட்டம் பிறந்த? பாருங்க, பெரிய ஒரு ஊர்ல இருந்து வந்துட்டாரு. உன் நிலைமையை பத்தி எடுத்து சொன்ன. உனக்கு ரேஷன் கடையில வேலை போட்டு கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. அரிசி அளந்து போடுறதுல இருந்து பில் போடுறதுல இருந்து காசு வாங்கி கல்லாவில போடுற வரைக்கும் நீதான் பாத்துக்கணும். காசை வாங்கி எங்க போடுற? கல்லாவில போடுறேன். சரி, சீக்கிரம் வந்துரு, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். பச்சா சரிங்க, கண்டிப்பா வந்துருங்க. இப்படியே வந்துடாத, வேலை போயிடும். அப்புறம் எனக்கும் கெட்ட பேரு. துணி இருந்தா கடிக்க வேடா. அப்ப நீ கணேசா, ஏதோ இந்த ஊர் வந்ததுக்கு உன் தயவால எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அதுவும் ரேஷன் கடையில. இந்த வேலையாவது எனக்கு நிரந்தரமா இருக்கட்டும். காணாத மாதிரி இருக்குது. ஏண்டா ராத்திரி 9 மணிக்கு ஐசா கேட்கிற? ஐசு
சரியான ஒரு மந்திரி வைக்கல. என் பேர் வீராசாமி இல்ல. என்னங்க எங்க அப்பா பாத்தீங்களா? இல்லையம்மா. உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏன் பார்த்தேன் தினம் இப்படி குடிச்சிட்டு வரீங்க? சத்தியமா உன் மேல ஆணை, நான் குடிக்கணும்னு குடிக்கலம்மா. ஒரு பொண்ணுக்கு பூவும் புட்டும் தாம வாழ்க்கையில பெருமை. அதை அடைஞ்ச அரை மணி நேரத்துக்கெல்லாம் மறுபடியும் வைக்க முடியாதுங்கிற சூழ்நிலை உருவாயிடுச்சு. காதலிச்ச அனுபவம் இல்லாம, கல்யாணம் பண்ணிக்கிட்ட சுகமும் இல்லாம என் மக வேதனைப்படுறத பார்த்து எத்தனை நாளைக்கு அம்மா நான் சும்மா இருக்க முடியும்? அதனாலதாம்மா உங்களுக்கு அறிவோ அறிவுனே. அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்ட காலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன். வீலா இது, வில்லு மாதிரி இருக்கு. அண்ணே, நீங்க பெரிய ஆளுனே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்தத்துல ஒரு வல்லவரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா, எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கழிச்சு போடுவே. அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன்? இது எல்லாம் போய் சொல்ல வேண்டுதான். ஏண்டா, பல்லு விளக்கலையா? விளக்கிட்டே. அதான் இப்படி நாருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கணும். இப்படித்தான்டா. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே. இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அடே, லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன, நுனிக்கரும்பா இருந்தா என்ன, நமக்கு வேண்டியது வெள்ளம் தானடா கோமடி தலையா. ஆமா, அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே. இருந்து போட்டு, அதை பத்தி நமக்கு என்ன? அடே, கோழி குருடா இருந்தாலும்
குழம்பு ருசியா இருக்குதாங்கிறது நமக்கு முக்கியம். எப்படி பிடிச்சீங்க? வலை போட்டு பிடிச்சோம். போடா கோமடி தலையா. அடே பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆளினால் அழகுராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு. அதுவும் குறிப்பா அம்மனியக்காக சொல்ற. அந்த கேரை ரெடு, உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா. அந்த ஊமை வீடு எங்க இருக்கு? அந்த தெரியுது பாரு, ஒரு மரம். ஆமா அங்க போய் கோகிலா. கோகிலா என்னம்மா? கோகிலா இல்லையம்மா. இருக்கா கோகிலா? இங்க வாமா, உள்ள வாங்களே. பரவாயில்லம்மா, அவங்க மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காரு, அதான் கூட்டு போலான்னு வந்தேன். எப்ப பார்த்தாலும் விளையாட்டுதான், வீட்லயும் அதே தகராறு தான். அப்பா இல்லையம்மா? இல்ல, எங்க வெளியில போயிருக்காரு. அப்படின்னா அவன் இங்கே இருக்கட்டும், நான் அப்புறம் வந்து கூட்டு போறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, கூட்டிட்டு போயிடுங்க. சரி வா. அப்புறமா வாண்ணா. இந்த ஊர்ல நீங்களாவது மனசு வச்சு எனக்கு வீடு கொடுக்கறேன்னு சொன்னீங்களே. ஏதோ உங்க கட்டத்தை சொன்னீங்க, கேக்குறதுக்கே பரிதாபமா இருந்தது. இவர் கோயில்ல பார்த்த ஆளாச்சே, இவர் எதுக்கு இங்க வந்தாரு? அம்மா ரேஷன் கடையில் வேலை சிறப்பையம்மா, படுக்க இடம் இல்லாம கோயில் கிணையில படுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம வீடுதான் காலியா இருக்கேன்னு வாடகைக்கு விடலாம்னு கூட்டிட்டு வந்தேன். நீ என்ன சொல்ற? உங்க இஷ்டம் பா. இவரும் நம்மள மாதிரி தான், இவருக்குன்னு யாரும் இல்ல. வாடகை 5 ரூபாய், அட்வான்ஸ் எல்லாம் கொண்டிருக்கில்ல. அது இல்லாம எப்படிங்க? நாலே 3/4 ரூபாய் இருக்குங்க. நாளனா அடுத்த வாரம் கண்டிப்பா தரேன். பாப்போல. முன்னாடி வச்சிருவீங்க, அடுப்பத்தை வச்சு அவங்க சோறு போடுறவங்க அவங்க தானையா? என்ன வேணுமா? 6 கிலோ அரிசி. அதுக்கப்புறம் மறுபடியும் 6 கிலோ அரிசி. குடும்ப பேர் இருக்குது, அவ பேர் எதுவா இருக்கும்? கண்டிப்பா செங்கமலமா இருக்காது. இருக்கிற பேர்ல புஷ்பாதான் நல்ல பேரு. அவ பேர் புஷ்பாவதான் இருக்கும். அவளை பார்த்தா எப்படி கூப்பிடுறது? புஷ்பா, புஷ்பா, புஷ்பா. சந்தில வாங்கின சாமான எல்லாம் சரியா எடுத்துக்கிட்டு வந்தியா? இல்ல அங்கே கிழவி பேசாம வா. நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே வர, நீ பாட்டுக்கு பேசாம போறியே, என்ன அர்த்தம்? பேசாம வான்னு சொல்றேன்ல. ஆமா, ரேஷன் கார்டை கடையிலே வச்சுட்டு வந்துட்டியே, அதை போய் எடுத்தாலும் இல்ல புஷ்பா? ஆமா வேணும் தான் வச்சுட்டு வந்தேன். அதுக்கு என்ன புஷ்பா? ஏன்பா, என் பேர் உனக்கு எப்படிப்பா தெரியும்? புஷ்பா உங்களை இல்ல. நான் உங்களை
அழாத பட்டி வாய் திறந்து கத்துன பாரு. ஒரு பொண்ணு கையில ஒரு ஆம்பளை பூ கொடுத்தா என்ன அர்த்தம் எனக்கு தெரியாதுங்க. ஐயோ இந்த இத தின்னுட்டு மூணு சுத்த சுத்தி சாமி கும்பிடு புரியும். இப்படி இத பார், நீ கொடுத்த பூவை தலையில வச்சுக்கிட்ட, இதுக்கு என்ன அர்த்தம்? பத்து மாசம் சமந்து பெத்து வளர்த்து நல்லா இருக்கட்டுமே கல்யாணத்தை பண்ணி வச்சா புது பொண்டாட்டி வந்த உடனே சத்திரத்துல போய் படுன்னு துரத்தி விட்டுட்டான். என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் இந்த ஊர்ல கஷ்டப்படுறாங்களோ, இவனுங்கெல்லாம் நல்லா இருப்பானுங்களா? இது என்னடா, இது புது கதையா இருக்கு. எங்க அம்மா ராத்திரி பாத்துட்டு சொன்னா அதான் சொன்னேன்.
நம்ம ஊருக்குள்ள ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டா போதும், உடனே கண்ணு மூக்கு காது வச்சு பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அட, இல்லாம புகையாது அல்லாம குறையாது, அத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இந்த கிழவனுக்கு ஒரு பழக்கம் ஐயா, ஒரு பழமொழியை தெரிஞ்சு வச்சுக்குவானுங்க, எங்க போனாலும் அதை பத்தி பேசிட்டு இருப்பானுங்க. ஜாதி சனம்னு ஒண்ணு இருக்குல்லப்பா, பத்து குடியானவங்க மத்தியில நம்ம ஊருக்குள்ள அப்பனும் மகளும் எப்படி நடந்துக்கிறாங்க, இது அவங்க கேள்விப்பட்டா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அட சென்னியப்பா, வாய்க்கால ஓடுற தண்ணிய வரப்புல வெட்டி விட்டா பாத்தியில பாயாமல இருக்கும், அது காஞ்ச மண்ணு கப்புன்னு ஏத்துருச்சு. அதோ வரப்ப வெட்டி விட்ட வராம்பர். ஏய் நில்டா, ராத்திரி பூரா மண்டபத்துல வைதேகி வைதேகி எழுதி வைக்கிற என்னடா அர்த்தம்? அட பேசண்டா, பாத்தியா நாம எவ்வளவு மரியாதையா கேட்டோம், அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் பாரு. அம்மா, அம்மா வைதேகி. ஐயோ அப்பா, என்ன ஒரே காயமா இருக்கு. ஒண்ணு இல்லம்மா, சாராய கடல உன்னை பத்தி ஒருத்தன் தப்பா பேசிட்டம்மா, அவனை நான் அடிச்சிட்டம்மா, எனக்கு வயசாயிடுச்சு இல்லையா, அதனால அந்த நாலு பேரும் என்னால திருப்பி அடிக்க முடியலம்மா. பேசுறவங்க பேசிட்டு போட்டும்பா. வெள்ளச்சாமி, இத பாருங்க, இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தது இல்ல பேசினது இல்ல, உங்க பாட்டு மட்டும் கேட்டு ரசிச்சிருக்கேன், எதுக்கா கண்ட இடத்துல எல்லாம் வைதேகி வைதேகின்னு ஏன் பேரை எழுதி வச்சிருக்கீங்க? இத பாருங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா ஊருக்குள்ள பேசாம இருக்கலாம், ஆனா ஊருக்குள்ளார என்ன பத்தி என்ன பேசுறாங்க தெரியுமா? ஒரு பொம்பளையோட பழகி இருந்தேனா அத பத்தி உனக்கு தெரியும். நீ காட்டு மிராண்டித்தனமா ஊருக்குள்ளார சும்மா சுத்திரம் வந்தானே, உனக்கு எப்படி தெரியும்? ஒரு பொண்ணோட மனசு ஊம மாதிரி பேசாம உட்காந்துருக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷன். இதுவரைக்கும் இந்த ஊருக்குள்ள யார்கிட்டயும் பேசுனது இல்ல, ஆனா இப்ப நீ பேச வச்சிட்டமா, அடுத்தவங்க மனசு புண்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதை எழுதலம்மா. என் மனசுல இருக்கிற புண் ஆறணுங்கிறதுக்காகத்தான் இதை எழுதுறேன். சத்தியமா சொல்றேன், உன் பேர் வைதேகி எனக்கு தெரியாது, ஆனா என் வைதேகியை பத்தி உனக்கு தெரியாதுமா. மாமா
ஐயோ, இங்கேயும் வந்துட்டாரா? போச்சுடா. பார்வதி, மாமா எங்க? தெரியலம்மா. மாமா பாத்துட்டியா? என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டிய? உனக்காக பேண்டும் ஜிப்பாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உங்க அப்பனும் கொண்டு போய் கொடு. ஒரு நாளைக்கு ஒன்னாலே இந்த ஊரை விட்டு போறேன். ஆமா, அது நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் முடியாது. எடுத்துட்டு போடி. இப்ப நீ மரியாதையா போட்டுக்க போறியா இல்லையா? இல்லனா இல்லனா காலையில 4 மணிக்கே விட்டு வந்துடுவேன். ஒரு சின்ன வேண்டுகோள், இனிமே நீங்க வரமாட்டேன்னு சொல்லுங்க. வருஷம் பூரா நான் இதை போட்டுக்கிறேன். பட்ட பகல கொலை கதை ரொம்ப சுவாரஸ்யமா தான் போகுது. எழுதி வச்சிருக்கான்ல, நீ கேட்டதும் காசு. ஐயோ, புரியாக்கிறாக்கு தான் கனகாம்பரம் போட்டு வச்சிருந்தேன், எல்லாத்தையும் எடுத்து தலையில வச்சுக்கிட்டியா? ஓட்டத்துல ஏதாவது இருக்கா? நீங்க யாரு? உங்க குடும்பம் என்ன? உங்கட்டி காசு கொடுங்க மாமா. இருக்கு சினிமாவுக்கு. என்ன சினிமா? ஐயோ, அதெல்லாம் பார்க்க கூடாதடி. அறிவு கெட்டவளே, ஊர்ல எல்லா பொம்பளைங்களும் பாக்குறாங்க, நான் மட்டும் பார்க்க கூடாதா? ஓடி வெளிய. காசு கொடுத்தாதான் போவேன். ஏய், பார்க்க கூடாதுன்னு சொல்லு. மூஞ்சி பாரு, இருட்டுல பிடிச்ச கொலக்கட்ட மாதிரி. அக்கா நின்னு திரும்ப இப்படி திரும்ப. மலையில் பாட்டிருக்க, கம்மல் பாட்டிருக்க, செயின் பாட்டிருக்க, பூ வச்சிருக்க, அப்படியே மூஞ்சி உம்மல வச்சிருக்க. எல்லாம் உங்க மாமனாலதான். என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, அக்காவை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. பாவப்பட வேண்டிய மகாராசனே கண்டுக்க மாட்டேங்கிறாரு. நீ என்னடா பண்ண போற? என்ன அப்படி கேட்டுட்ட? என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. என்னடா செய்ய போற சொல்லு. நானும் 3 நாள் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். மாமாவை நம்னா ஒன்னும் ஆகாது. என் சாமனை சொல்றத கேளு. நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடா சொன்ன? எட்டி உதச்சா 7 குட்டி கரணம் போட்டுருவேன். நீயா என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? என்னடா மறைக்கிற? உங்கடி நீங்களும் உங்க கல்யாணம். என்னடா சொன்ன? அப்படித்தான் அப்படித்தான் வேணும்.
நிறம் வெண்மை, கொக்கி நிறம் வெண்மை, கிளியின் நிறம் பச்சை, கிளியின் நிறம் பச்சை, யானையின் நிறம் கருமை. கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொன்ன? யானையின் நிறம் கருமை. நம்ம மாமா இல்ல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுரா. இது நீ அடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சரி சரி படி. போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். போங்கடி நீங்களும் உங்க கல்யாணமும். என்னடா சொன்ன உன்ன? என்ன கூட வீட்டுக்கு வா, நாலஞ்சு எலும் சம்பளம் தர, நல்ல தலைக்கு தேய்ச்சி குளி, உஷ்ணமான தனியும். எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன புள்ள, மட்ட மத்தியானத்துல மூணு மணி நேரமா வெயில் நின்றுட்டு இருந்தாமே பெருமாள் கோயில் எதுக்கு புள்ள? நானும் பாக்குறேன், இப்பெல்லாம் நீ கடைக்கு போறதில்ல, தண்ணி எடுக்க போறதில்ல, எந்த வேலையும் செய்யறதில்ல, எப்ப பார்த்தாலும் வெயிலே நிக்கிறியே. சும்மாதா? சும்மாதானா? நான் கூட நினைச்சேன் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சோன்னு. போதுண்டாப்பா, உனக்கும் சொல்லாம இருந்தா ஊர் பூரா தண்டோரா போட்டுருவேன். நான் ஏன் வெயில நிக்கிறேன்னு தெரியுமா? சீக்கிரம் சொல்லு, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. என்னது, தலைக்கு மேல வேலையா? அப்படி என்னடா சாமி உங்களுக்கு தலைக்கு மேல வேலை? அது கூட தெரியாதா? தலைக்கு மேல வேலை என்ன? கட்டிங் பண்றதுதான். சரி சரி சொல்லு. ஒண்ணு இல்ல அக்கா, கொஞ்சத்தை பிச்சிடாதீங்க அக்கா, உங்க அம்மா திட்டும், நான் தான் பிச்சேன்னு சொல்லி. அதாவது 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 வந்து என்ன சொல்லி முடிக்கவே இல்லையா? அங்கடி நீங்களும் உங்க கல்யாணமும். என்னடா சொன்ன? நம்ம வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கு, நீ என்னடானா ஒரு மணி நேரமா அலாவதீன் விளக்க தொடச்ச மாதிரி தொடச்சிக்கிட்டு இருக்க. இத தொடச்சேனா பூதம் வராது, பிசாசு தான் வரும். யாரு? ஓ மருமக தான். இவளால இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷனுக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா? முந்தா நாள் என்னடானா மலை மேல வெயில நின்றுகிட்டு இருந்திருக்கா, நேத்து பெருமாள் கோயில நின்றுகிட்டு இருந்திருக்கா, இன்னைக்கு ஆத்தங்கரில் நின்றுகிட்டு இருந்திருக்கா. ஊர்ல போறவங்க வரவங்க அந்த பெரிய மனுஷனை பார்த்து கேக்குறாங்க, இதனால அந்த பெரிய மனுஷனுக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா? யார் அந்த பெரிய மனுஷன்? நான் தான். அத நீயே தெரியக்கூடாது, நாங்க சொல்லணும். ஆமா, என்ன புள்ள, உன்னை பத்தி ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்குது. எப்ப பார்த்தாலும் வெயில்ல நிக்கிறியா? எதுக்கு புள்ள விவரம் இல்லாம வெயில்ல நிக்கிற? மாமா உள்ள இல்லையா? இல்ல சொல்லு. ஒண்ணு இல்ல அக்க, என்னை விட மாமா நேரம் கம்மி இல்ல, அதனாலதான் நானும் அவர் மாதிரியே ஆகணும்னு வெயில்ல நிக்கிறேன். மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கா பாத்தியாடா? ஐயோ, அவர் உள்ளதா இருக்காரா? இல்லனா எது வருமானு சொல்லுவியா? எவ்வளவு பிரியமா இருக்கா? யாரு இவளா? ஏமால பிரியமா? அட நீ ஒண்ணுமா, இவன் ஆத்தங்கரலையும் குளத்தங்கரலையும் போய் நிக்கணும், ஊர்ல போறவங்க ஏன் நிக்கிறேன்னு கேட்கணும், என் மாமே ரொம்ப கருப்புன்னு எல்லார்ட்டையும் சொல்லணும். அதாம அவளுடைய லட்சியமே. இத பாரு, நாளைக்கு காலையில மைக் செட் வாங்கி தர, கழுத்துல கட்டி ஊரு ஊரா போய் சொல்லு. சொல்றியா? எதுக்குடா அவளை இப்படி விளட்டுற? நீ ஒண்ணுமா சும்மா விளையாட்டு சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரம் அவன் கழுத்துல மூணு முடிச்சு போட்டு அப்புறம் எப்படி வேணா விளையாடு. பாருமா, அப்பா செத்து 6 மாசம் ஆச்சு, விவசாயம் முடியட்டும், ஒரு நல்ல நாளா பார்த்து. காலையில எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு அடுப்பு மூழ்கி காப்பிய வச்சு தண்ணி எடுத்து துணி துவச்சு எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. அவளையும் காணோம்.
ஏமா, வைதேகி ரெண்டு நாள் வீட்டு பக்கம் காணும், நீ ஏதாவது சொன்னியா? நான் எதாவது சொன்னப்பா? நீ தான் ஏதாவது சண்டை போட்டிருப்ப. சண்டை போட்டா அதுக்காக போயிடுவாள? நான் யாருமா? நான் யாரு? பொம்பளைக்கு பொம்பளை சேர்ந்துக்குவீங்க, ஆம்பளை இப்படி வீட்டு தண்ணியில உட்காந்துருக்கணும். எங்க போயிருவா? எப்படினா இங்க வந்துதானே ஆகணும். அவன் இங்க வரப்போறான். ஆடிட்டு போற கையை நீட்டிட்டு போனா போடுற மகராசன் போட்டு போறான். போட்டுவாளா? போடட்டு. வீட்டு மேல சோத்த போட்டா இன்னைக்கு 1000 காக்கா. என்னது இந்த பர்மா? நீ இப்ப ஊனு சொல்லுமா? இப்பவே 1000 மருமகள் அப்படியே கீழே கொண்டு நிறுத்துறேன். நீ என்னமா இந்த பர்மா? இவ பெரிய கிழிய போட்டா. இவளை பார்க்காம நாங்க ராத்திரி தூங்காம சாப்பிடாம அப்படியே உருகி வலியிறோம். அதுக்காகத்தான் எதுக்கு எதுக்கு லோலோ அலைஞ்சுக்கிட்டு இருக்க. நீ போமா. உண்மையிலேயே உனக்கு தெரியாதா அவ மேல இவ்ளோ பிரியத்தை வச்சுட்டு அப்புறம் ஏண்டா சட்டை போடுற? யாரு நானா? எவோ நீ பொத்த பிள்ளைமானா? அத மறந்துடாத, உனக்கு தெரியாதுல. இப்ப பார், அவளை போய் தரத்தரன்னு இழுத்துட்டு வரேன். வீட்டுக்கு வந்து சார். நீதான் இனிமே வீட்டுக்கு வர வேண்டாம் சொன்னியே. சரி வீட்டுக்கு வந்து சார். அவரு கூட போ. அந்த சொன்னா திரும்பி வந்துடு. விஷயம் இல்லாம வர மாட்டீங்களே, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, என் பொண்ணு எம்ஏ படிச்சு முடிச்சிருக்கு. ஒரே பொண்ணு, 10 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கு. வேற யாருக்கும் குடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்ல. தங்கச்சி கிட்ட கேட்டேன், நீ ஆச்சு உன் மாப்பிள்ளையாச்சு சொல்லிடுச்சு. வர பங்குனியில கல்யாணத்தை முடிச்சுலான் இருக்கோம். என்ன சொல்ற தம்பி? நான் சொல்றேன்னு வித்தியாசமா நினைக்காதீங்க. சொல்லு தம்பி, எதுவா இருந்தாலும் யதார்த்தமா சொல்லு. அப்பதானே எல்லாருக்கும் நல்லது மாப்பிள்ள. எனக்கு வைதேகியை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிற அபிப்பிராயம் இல்ல மாமா. என்ன நீ இருந்து சாப்பிட்டு போங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சா கைய நினைக்கலாம்னு நினைச்சோம். ஒரே அடியா பையன் கல்யாணத்துக்கே கைய நினைச்சுக்கலாம். ஏதோ பையன் யதார்த்தமா சொல்லிட்டாங்கிறதுக்காக இப்படி சாப்பிடாம போனா எப்படி? அதனால நம்ம நடக்கிறது நல்லபடியா நடக்கும். வரோம், போயிட்டு வரோம். ஓ, தலைவர் வர்றாரா? எதுக்கான மாமாவை பாப்பா, எதுக்காக வந்துட்டு போனாங்கன்னு கேப்பா. நான் சொல்றபடி நீ சொல்ற. இத பாரு, என்ன வச்சுக்கிட்டு அடிக்கடி அவகிட்ட விளையாடுற, இது நல்லதுக்கு இல்ல. ஏமா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவகிட்ட விளையாடுற கடைசி விளையாட்டு இதுதான். நீ உள்ள போ, நான் சொல்றபடி சொல்லு. நீ போமா. எங்க வந்துட்டு போறீங்க? என் பொண்ண வெள்ளச்சாமிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கற விஷயமா வந்துட்டு போறோம். என்னமா வரும்போதே சொல்லி இருக்கலாம்ல? எதுக்குடா இந்த விளையாட்டெல்லாம்? வரா வரா வரா. யார்கிட்ட வந்துட்டு போறது? வேற ஒண்ணும் இல்ல, வந்துட்டு போறது எங்க அண்ணன் தான். அவர் பொண்ணை இவனுக்கு கொடுக்க போறாங்களாம். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் கேட்டு போறாங்க. அதுக்கு இந்த மாப்பிள்ள என்ன சொன்னாரு? அதுக்கு இந்த மாப்பிள்ள என்ன சொல்லுவாரு? அந்த பொண்ணோட அழகு என்ன, அறிவு என்ன, அந்தஸ்து என்ன? ஆமா, அந்த பொண்ணோட அழக பார்த்ததுக்கு அப்புறம் தான் தாஜ்மஹாலை ஏன் கட்டினான்னு தெரிஞ்சது. அந்த பொண்ணு நைட் டிரஸ் போட்டிருந்தா அப்படியே சிலு 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 ஏர் கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். என்னை எப்படி எல்லாம் அனுசரிச்சு போகணும்னு அவளுக்கு தான் தெரியும். ஆமா, நான் கட்டிக்க போற பொண்ணு அவதான். அவ போட்டோ பாத்தியா? இவளேதான் அவளேதான் இவ. இங்கே பார், அவளை நல்லா பார், அவ அழகை பார்.
கொஞ்சம் திரும்பிப்பார். அவ கண்ண பார்த்தா ஒரு வண்ண கிளி, அவ பாடுனா ஒரு கான குயில், மொத்தத்துல அவ ஒரு வஞ்சிக்கொடி. அதுலயும் என் மாமி பொண்ணு. இந்த பாருமா, நான் தாலி கட்ட போற பொண்ணு, நீயும் பாரு. என் உடல் பொருள் ஆவி அத்தனை இவதான். இவளுக்குத்தான் நான் தாலி கட்ட போறேன். இனிமே இவதான் என் பொண்டாட்டி. அவ போட்டோ பாரு, நல்லா பாரு. அம்மா கடைவீதிக்கு போலாமா? இந்தாங்க சார். அம்மா, நாம அவனுக்காக தான் நகை வாங்கிக்கிட்டு இருக்கோம். நாம சொன்னதெல்லாம் நிஜம் நினைச்சுக்கிட்டு வைவேகி இன்னைக்குத்தான் வாழ்க்கையில முதல் முறை ஏமாற போறா. தேகி, இன்னையோட உன் பிரச்சனை எல்லாம் முடிய போகுது. உன்னை கட்டிக்க போறவன் உனக்காக தாலி, நகை, பட்டு சேலை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் கையாலே நீ வாங்கிக்க. அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட மாட்டேன். முதல்ல ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இங்க
பிறந்து எனக்காகவே வாழ்ந்து எனக்காகவே உயிர விட்டா. அவ இல்லாம அந்த ஊருக்குள்ள என்னால இருக்கவே முடியல. எதை பார்த்தாலும் அவன் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஒரு டம்ளர் தண்ணி இல்லாதனால அவ செத்தா. இன்னைக்கு ஊருக்கெல்லாம் தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்கேனே, அதுக்கு காரணமே அவதான். அவனை பார்த்தா ராத்திரியானா பாடுறேன். என் கதையை கேட்டு நீயமா அழற? வெள்ளச்சாமி, ஒரு டம்ளர் தண்ணி இல்லாதனால உன் வாழ்க்கை எப்படி ஆச்சு? ஆத்து நிறைய தண்ணி இருந்ததுனால என் வாழ்க்கை எப்படி ஆச்சு? பூ வைக்கிற இடத்துல பொண்ணு வைப்பாங்க, பொண்ணு வைக்கிற இடத்துல என்ன வைக்க போறீங்க? நான் ஒரு நட்டுவனார், என் தகுதிக்கு என்ன முடியுமோ அதை நிச்சயமா செஞ்சிடறேன். பொண்ணோட பேரு என்ன சொன்னீங்க? வைதேகி. பொண்ண கொண்டு வந்து காப்பி கொடுக்க சொல்லுங்க. அப்படியே மாப்பிள்ளைய பாத்துக்கிடி. கூறு பொண்ணு எல்லாத்தையும் அனுசரிச்சு போகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, வர அஞ்சாம் தேதியே கல்யாணத்தை வச்சிடலாம். உங்களே எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, பொண்ண பிடிக்கணும்னு சொல்ல முடியுமா? பொண்ணு வரலன்னா மாப்பிள்ள எந்திரிச்சு ஓடி போயிடுவாராக்க. எத்தனை வருஷத்து இதையே சொல்லுவீங்க ஐயா? தள்ளுங்க ஐயா, லாரி மாதிரி சொல்லுங்க. மாப்பிள்ள பாருமா, பாருண்ணா. வாங்க வாங்க, வழுக்கள் ஜாஸ்தியா இருக்குது. பொம்பளை பிள்ளைகளாம் ஜாக்கிரதையா வாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த நேரம் பார்த்து தீக்குட்டி. வைதேகி, வைதேகி, தாலிதான் கட்டியாச்சா? மாப்பிள்ளை வந்து பாரு பாருண்ணா. முதல் முதல் மாப்பிளைய பாக்குற, மாப்பிள்ள அந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. சொல்லும் போதுதான் பார்க்க மாட்டேன், இப்ப மட்டும் வெக்கப்படுற. மகர ஆசையா இருக்கும், நல்லா இருக்கு. எந்திரமா இனிமே எல்லாமே உனக்கு அவருதாம்மா. வாங்கப்பா.
மேகங்கரு கையிலே உள்ள தேகங்குளிர்தடி காத்த கடந்திடலாம் புள்ள ஆசைய என்ன செய்வேன் அக்கறை சேர்ந்த பின்னே ஆசைய சொல்ல மச்சா நீ விளக்கெட்டி வச்சு சத்த சொல்ல மச்சா மேகங்கரு கையிலே உள்ள தேகங்குளிர்தடி அடி ஆத்த கடந்திடலாம் புள்ள ஆசைய என்ன செய்வேன் மஞ்சளும் குங்குமம் சேர்ந்துருச்சு மங்கள சத்தமும் கேட்டிருச்சு எத்தனை நாள் இவர் பார்த்திருந்தா என்னென்ன கனவுகள் கண்டிருந்தா அன்னைக்கு நினைச்சது நினைச்சபடி இன்னைக்கு முடிந்தது நல்லபடி மந்தார சோலையில குட்டி முல்லைப்பூ பூத்திருச்சு முல்லைப்பூ வாசத்துல குட்டி மோகமும் சேர்ந்துருச்சு உள்ள தேகங்குளிர்தடி அறியாத்த கடந்திடலாம் புள்ள ஆசைய என்ன செய்வேன் அக்கறை சேர்ந்த பின்னே ஆசைய சொல்ல மச்சா நீ விளக்கெட்டி வச்சே சத்த சொல்ல மச்சா அடி மேகங்கரு கையில உள்ள தேகங்குளிர்தடி ஆத்த கடந்திடலாம் உள்ள ஆசைய என்ன ஏண்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற வாழ்க்கையில நிம்மதியில் என்ன
உனக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். விளையாடுறீங்களா? உங்ககிட்ட விளையாட்டு வேண்டியிருக்கு. உங்களுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படி நான் முடியுது? அந்த விஷயத்த கேக்குறியா? வா சொல்றேன், உட்கார்ற. நல்லா உட்கார். அடே, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேர கடைக்கு போவேன், ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன், காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நாம் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்பா. வேண்டாம், நீயும் செஞ்சு பாரு. அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. ஏன் கண் கலங்குற? எனக்குன்னு ஊர்ல ஒரே ஒரு பாட்டி இருந்தாங்க. நான் முத முதல்ல சம்பாதிச்ச பணத்தை அவங்களுக்கு அனுப்பி வச்சேன். இத போய் சேரத்துக்குள்ள அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. உள்ள போய் சைக்கிள் கடைக்கார கூப்பிடு. ஏன் எங்களை பார்த்தா சைக்கிள் கடைக்காரா தெரியலையா? புல் பேண்ட் போட்டுருக்க. என்னது இது, புல் பேண்டா? இது ஆஃப் பேண்டா? ஓஹோ, உங்க ஊர்ல இதான் ஆஃப் பேண்டா? உங்க ஊர்ல இதான் புல் பேண்டா? சரி, வந்து பேசிக்கலாம். சைக்கிள் கொடு. யாரா நீ? என்னது, என்ன தெரியலையா? இதே ஊர் தான்யா, 7 வருஷமா இங்கதான் இருக்கேன். என்ன கதை விடுறியா? இந்த ஆலினார் அழகுராஜாவுக்கு தெரியாம 7 வருஷமா இந்த ஊர்ல எந்த சந்திரனா இருந்த? சரி, பக்கத்து ஊர்னு வச்சுக்க. சைக்கிள் குடியா? கொடுக்க மாட்டேன். ஏன், உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா, சைக்கிள் குடுக்கற. நீ சைக்கிளை கூட, நான் போய் கூட்டியாறேன். என்ன என்ன இழிச்சவாய நினைச்சுக்கிட்டியா? என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா? ஏதோ இந்த பட்டிக்காட்டுல வந்து மாட்டிட்ட. நான் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை, எனக்கு சைக்கிள் இல்லையா? உன் பேர் என்னப்பா? காரமட ரங்கநாதன். ரங்கநாதன் பேருக்கெல்லாம் சைக்கிள் தர்றதில்ல. போடா, தரமாட்டேன். எட்டி ஒதுக்கிறக்குள்ள ஓடி போயிரு. ஏன்டா கோமடி தெரிய ஒத்த கால நோண்டிட்டு வர்றேன்? வயிற்று வலிக்கு ஏன் கால் நோண்டுற? ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்கண்ணே. வயிற்று வலிக்கு மருந்தா? ரெண்டு இட்லி கெட்டி சட்னி வச்சு சாப்பிடு, வலி நின்று போயிடும். ஏண்டா, நான் என்ன டாக்டர் ஆலினார் அழகராஜா MBBS போனாரா மாட்டிருக்கிறேன்? இது சைக்கிள் கடடா? இங்க வந்து வயிற்று வலிக்கு மருந்து கேக்குறிய? மண்டையில ஏதாவது இருக்கா? ஏய், அடுத்த ஜென்மத்திலாவது மனசு நான் போறேங்கடா. போடா. நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். ஏண்டா ரேஷன் கடைக்கு போலியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால லீவு. ஏன்
ரொம்ப நேரமா குனிஞ்சிட்டு இருக்கற. துணி கீழே விழுந்துருச்சு. எடுக்க முடியலையா? எடுக்க முடியாது. பைய மண்ணோட மண்ணா ஒட்டிருச்சு. எனங்க குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணியா? அக்கா உள்ளதா இருக்கா, போய் வாங்கி குடிச்சிட்டு போ. பரவாயில்ல, நான் கோயிலுக்கு போறேன், அங்க போய் குடிச்சுக்கிறேன். ஆமா, நான் கோயிலுக்கு போறேன், அங்க போய் குடிச்சுக்கிறேன். நான் கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கு யாருகிட்ட சொல்லிட்டு போறேன்? ஆ, கோயிலுக்கு வர சொன்னேன், எங்க அவளை காணோம்? அழகராஜா தேவைங்கிறது தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ண, என்ன அதுக்கெல்லாம் உடஞ்சு விட்டீங்க? ஏங்க, இங்க ஆளினால் அழகராஜா கடை எதுங்க? இதுதான். நீ இருடி, அது நான் தாங்க. சாயந்திரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட் பாக்ஸ் லைட் வேணும். ஏண்டா நாய் அடிக்கிற நாய்? நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? கல் இருக்கடா, ஒரு வீடு கட்ட அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே, திரும்பிடா. என்ன, நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும் போது என்ன சொன்ன? 10 லேன்னு சொன்னேன். எப்போ இதத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியன்னு சொன்னல்ல? எரியலீங்களா? எரியலையாபா, ராத்திரி பூரா இருட்டுல உட்காந்தது எனக்கு தான்டா தெரியும். உண்மையிலே எரியலீங்களா? இப்ப நான் தான்டா உன்னை எரிய போறேன். தாத்தை தைத்தா, தித்தை தைத்தா, தாத்தை தித்தை தைத்தா. என்னங்க சமைக்கிறது? இல்ல, ஸ்டவ் கீழே இருக்கு, பாத்திரம் மேல இருக்கு, அப்படிதானே சமைக்கணும்? ஐயோ, எங்க தெரியல, நான் கூப்பிட வேண்டியதானே? என்னங்க, சமையல பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம்.
சரி, உங்களுக்கு சமைக்க தெரியும், நீங்க போங்க. நான் நம்புறேன். என்னங்க, ஏதாவது தெரியலன்னா என்ன கூப்பிடுங்க. டேய், சும்மா பிறகு பார்த்துட்டு இருக்காத, வெளியே இருக்கிறதுலாம் என்ன? 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60. நேத்தே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? நீங்க சமைச்சு கொடுத்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. போய் சொல்றீங்க. உங்களுக்கு தெரியாதுங்க, தினமும் உங்க கையாலே சாப்பிடணும்னு நான் ஆசைப்படுறேன். அவர் கையாலேயே உனக்கு குங்குமச்சிமிழ் கிடைச்சிருக்குது.
பயந்துட்டியா? ஆமா, உங்க கூட பழகினதுக்கு அப்புறம் பயப்படாம வேற என்ன பண்றது? ஆமா, ஏன் இவ்வளவு நேரம்?
கடை பையனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர நேரம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோமா. சரி சரி பாப்பலாம். எவ்வளவு நேரம் அறுத்துட்டு இருப்பீங்க? சீக்கிரம் அறங்கடா. என்ன அங்க பாரு அண்ணே. என்னடா உங்க தங்கச்சியும் ரேஷன் கடைக்காரனும் ஆத்தங்கரையில பேசிட்டு இருக்காங்க அண்ணே. அவசியம் கிடையாது. சாப்பிடல? மன சரியில்லப்பா. சரி சரி சரி. தாப்பா மரே சா ரினிசா தாப்பா மரே தாப்பா மரே சா ரினிசா தாப்பா மரே மப்பா தசா. மனசு சரியில்லைன்னு சொன்னாங்க. மனசுக்குள்ள ஏதோ புது பிரச்சனை உருவாயிருக்கணும். அது என்ன? வாசப்படி இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி மிதிச்சதில்லை. உங்க மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தால முதல் முறையா உங்க வீடு தேடி வந்திருக்கேன். உள்ளவப்பா. யாரோ நடராஜன் உங்க வீட்டுல வாடகைக்கு இருக்கானே, எங்கவே? ஏன் எதுக்குன்னு என்ன காரணம் கேட்காம அவனை வீட்டை விட்டு காலி பண்ண சொன்னா எல்லாருக்கும் நல்லது. நாளைக்கு சூரிய வெளிச்சம் இந்த கிராமத்துல விழும்போது அவனுடைய நிழல் கூட இந்த ஊர் மண்ணில் படக்கூடாது. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? என் தங்கச்சியோட பேசணான்ற ஒரே காரணத்துக்காக அவனை அடிச்சு ஆத்தங்கரையில போட்டேன். அவனுக்கு உயிர் மேல ஆசை இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மறுபடியும் இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமியோட தங்கச்சிய காதலிக்கிறான். ஆமாம்.
அர்ச்சனை பண்ணோம். யார் பேருக்கு? அவர் பேருக்கு. அவர் பேருக்குன்னா நடராஜர் பேருக்கா? ஆமா. இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமியோட தங்கச்சிய காதலிக்கலாம். அப்பா, ஏப்பா குடிச்சிட்டு இப்படி கோயில்ல வந்து படுத்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னை இப்படி குடிக்க வச்சு கோயில வந்து படுக்க வச்சிருக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? ஏன்பா சாமியை திட்டுறீங்க? இவனும் கடவுள், இவன் தம்பி முருகனும் கடவுள், இவங்க அப்பா பரமசிவனும் கடவுள், இவங்க அத்தா பார்வதியும் கடவுள், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒட்டுமொத்தமா இந்த உலகத்தை குத்தகெடுத்து நடத்திட்டு காண்களே, இவங்கள யாராவது ஒருத்தராவது உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்ல வழி காட்டாங்கள் அம்மா, இவங்களாம் போய் கடவுள்னு சொல்றியம்மா. நீ முன்னாடி நடம்மா. சீக்கிரமா வாங்க. என் பொண்ணு மனசுல இருக்கிறது எங்கிட்டையும், என் மனசுல இருக்கிறது என் பொண்ணுகிட்டையும் சொல்ல முடியாதபடி பண்ணிட்டிய. என்னங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணுங்க, எனக்காக சாயங்காலம் ஆத்தங்கர ஓரம் வரீங்களா? உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணுங்க, எனக்காக சாயங்காலம் ஆத்தங்கர ஓரம் வரீங்களா? நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்காகத்தான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். நான் உங்ககிட்ட சொல்றது தப்பா கூட இருக்கலாம், வெளிப்படையாவே சொல்றேன், நான் செங்கமலத்தை மனசார விரும்புறேன். நானும் செங்கமலமும் பழகிறதுக்கு அவங்க அண்ணன் ரொம்ப இடைஞ்சல இருக்காரு, சாயங்காலம் 5 மணிக்கு கோயிலுக்கு வர சொல்றீங்களா? அப்பா, எனக்கு மனசு சரியில்லை, நீங்க பாடுங்கப்பா, எனக்கு ஆடணும் போல இருக்கு. எனக்கும் மனசு சரியில்லை, நான் பாடுறேன்.
அழகு மலராட அபிநயங்கள் கூட இளம்பொலியும் புலம்புவதற்கு ¡Vaya, vaya, vaya!
அவசரப்படாத. உங்க அண்ணனை எதிர்த்து நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா ஒண்ணுங்க, உங்க கையால நீங்க எனக்கு மாலைப்படணும். அது நான் உயிரோட இருக்கும் போதா, செத்ததுக்கு அப்புறமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமியோட தங்கச்சிங்கிற ஒரே தைரியத்துலதான அவங்க கிட்ட பேச போற. நடந்தாதான் அந்த நடராஜனை நீ பார்க்க போவ. என்னம்மா? வாழ்வில்தான் ஒண்ணு சேர முடியல. நாம சாவலியாவது ஒண்ணு சேரலாம். இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு நான் விஷம் குடிச்சு சாக போறேன். அன்புடன் செங்கமலம். அன்புடன் செங்கமலம்? செங்கமலம் எங்கிட்ட குடுக்க சொன்னாலா? இல்ல இல்ல, இந்த வீட்டுல குடியிருக்க மாமா கிட்ட. அந்த அக்கா தான் குடுக்க சொன்னாங்க, நான் தான் உங்ககிட்ட குடுத்தேன். எந்த இடத்துல இருந்து இது குடுத்தமிச்சா? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி வீட்டு பூட்ட உடைச்சி வெள்ளிக்கிழமை ராமசாமி தங்கச்சி கைய பிடிச்சு வெளியே இழுத்துக்கிட்டு வருவ? அவ நினைச்சவன் கைய பிடிக்கணும்ங்கிறதுக்காக தான் நான் அவ கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். இந்த கையில தானே பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்த? விடு வெள்ளச்சாமி, அவ என்ன பண்ணு பாக்கலாம். இத பார், இந்த மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். என்ன கூட்டி போறதுனால தானே அவங்க அடி வாங்குறாங்க. நான் என்ன உள்ள போயிடுறேன், அவங்கள ஒண்ணும் செஞ்சிடாத. வெள்ளிக்கிழமை ராமசாமி விஷயத்துல தலையிட்ட காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி.
பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் அணைச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நீ படுத்து தூங்கு மாமா, நான் வேணா கால அமைக்க விடுறேன். நீரு நிலனாலும் பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீயாகும். நெஞ்சுக்குள்ள நீங்காம நீதான் வாழுற, நாடியிலே சூடேத்தி நீதான் வாட்டுற, ஆளையிட்ட செங்கரும்பா ஆட்டுகிற மனச, யாரை விட்டு தூது சொல்லி நான் அறிவேன் மனசு. உள்ளமும் புண்ணாச்சு காரணம் பெண்ணாச்சு, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேறுதடி, நீ இருந்து நான் அணைச்சா நிம்மதியாகுமடி, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. என்னால தானே நீங்க இந்த அளவுக்கு அடி வாங்கினீங்க. நான் திருப்பி அடிக்கணும் நினைச்சிருந்தா யோசனை பண்ற நேரம் எனக்கு தேவையில்லை. ஆமா, நீங்க எதுக்காக இங்க போனீங்க? மனசுல இருக்கிற ஆசை நிறைவேறலங்கிறதுக்காக சிங்கமலம் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்க போனா, அது தெரிஞ்சு நான் அவளை காப்பாத்த போனேன். நீங்க சொன்னது நெஞ்சன்னு நினைச்சேன், விஷம் சாப்பிட்டேன் மாமா. காதலுக்காக சாகலாம்டா, ஆனா தற்கொலை பண்ணிக்கிறது கோலத்தனம். இதெல்லாம் அந்த பொண்ணு கூட பழகிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும். தற்கொலையை தவிர வேற வழி தெரியல. அவங்க அண்ணன் எதிர்த்து என்னால எதுவுமே செய்ய முடியல. நீங்க ரெண்டு பேரும் ஒத்து போனதுக்கு அப்புறம் அவங்க அண்ணன் என்ன, அந்த ஆண்டவனை நான் சந்திக்கிறேன், செங்கமலத்தோட வரேன்.
விடாது விடாதுமா. இது பாரு, உங்களை பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. விடாதுமா விடாது. இந்த பாருங்க, காதல்ங்கிற அந்த புனிதமான வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஊருக்குள்ள எந்த குறிக்கோளும் இல்லாம வந்தேன். இப்போ உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதே குறிக்கோள நினைச்சு உங்களை என் ஊருக்கு கூட்டிட்டு போறேன். என் வைதேகியோட போட்டோ, அவளுக்காக நான் வாங்கி வச்சிருந்த தாலி எல்லாமே மண்டபத்துல இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு போயிருவோம், சீக்கிரம் வாங்க. வெள்ளச்சாமி, இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமியோட சுய ரூபத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்குவேன். இத பாருங்க, இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எந்த நிமிஷம் எதுவும் நடக்கலாம். நீங்க ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா அம்மன் கோயிலுக்கு போங்க. அங்க நான் தாலியோட வரேன். அதே கோயில உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். அது வரைக்கும் உங்க அண்ணன் கண்ணில் படக்கூடாது, புரியுதா? போங்க, ஜாக்கிரத. நடராஜுக்கும் மனசெறிஞ்சு இந்த ஊருக்குள்ள உதவி செய்யறதுக்கு உன்னை என்னை விட்டா வேற யாரும் இல்ல. எனக்காக ஒரு உதவி செய்வியா? நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்?
வெள்ளச்சாமி சொல்லிதான் எனக்கு தெரியும். அவர் வரலையா? உங்க அண்ணனோட ஆளுங்க போறா வெள்ளச்சாமிய தேடிட்டு இருக்காங்க. நீங்க இங்க வந்தீங்க, எங்க அண்ணன் உங்களை பாத்திருந்தா என்ன இருக்கும்? அதெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன். எங்களுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பேசி நேரத்தை வீணாக்காம இந்த குங்குமத்தை செங்கமல நெத்தியில வைங்க. இங்க அம்மா நம்ம காவல் இருக்கிற மாதிரி வெள்ளச்சாமி நமக்காக ஊரல்லையில காவல் நிக்கிறாரு. காட்டுல இருக்கிற கானாங்குருவிக்கு கழுத்துல வெள்ள, உங்க காலுக்கு வயித்துல புள்ள, மாமனுக்கு ரோசா பூ மாலை. ஆடி ஆவணி மாசத்துல நாடு வண்டா கோலி, உங்க காலுக்கு கட்டு வண்டா தாலி, மாமன் வந்தா எல்லாரும் காலி. காட்டுல இருக்கிற கானாங்குருவிக்கு அம்மனை சாட்சிய வச்சு இந்த தாலிய செங்கமலத்து கட்டுங்க. என்ன யோசிக்கிறீங்க? வெள்ளச்சாமி இல்லாமலே இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறீங்களா? இத பாருமா, இதுக்கெல்லாம் காரணம் வெள்ளச்சாமி இங்க இருந்தால்தான். உங்க அண்ணன் அவர் தேடிட்டு இருக்காரு. ஆனா வெள்ளச்சாமி உங்க அண்ணன் நிச்சயமா நெருங்க முடியாது. உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக இந்த ஊர் எல்லையில இருக்கிற அய்யனார் கோவில்ல அவர் காவல் நிற்கிறார். அவர் மண்டபத்துக்கு போனாரே, அப்போ உங்க அண்ணனோட ஆளுங்க அவரை கத்தியால குத்திட்டாங்க. அந்த கத்தி குத்தோட அவர் எங்க வீட்டுக்கு வந்தார். வைதேகி, எனக்காக ஒரு உதவி செய்தியா? வைதேகி, எனக்காக ஒரு உதவி செய்தியா? என்ன சொல்லுங்க. செங்கமலம் நடராஜு அவங்க வாழ்க்கையில ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக அம்மன் கோயில கொண்டு போய் வச்சிருக்கேன்.
இப்ப மட்டும் ராமசாமி கண்ணில் பட்டா அவங்களை தீர்த்து கட்டிடுவாங்க. என்னால இப்ப போக முடியாது. அவங்க ரெண்டு பேரும் வாழ வேண்டியவங்க. வைதே, எனக்கு ஊருக்கு அப்பால இருக்க ஐயனார் கோயில கொண்டு போய் நிறுத்தி என் கையில வீச்சர் வாழ கொடுத்து ஏமா யோசிக்கிறேன். வைதேகி, உன்னாலேயோ என்னாலேயோ இனிமே யாருக்குமே பிரயோஜனம் இல்ல. அவங்க ரெண்டு பேருக்காவது பிரயோஜனப்படட்டும். இது அவங்களுக்கு கல்யாண பரிசு கொடுத்துருமா? கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காகத்தா அவரை கொண்டு போய் கோயில நிறுத்திட்டு இந்த கல்யாணத்தை யாரும் தடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சொன்ன மாதிரியே அவர் கையில ஒரு வீச்சர் வாழ கொடுத்து எதையெல்லாம் என் கையில எடுத்துட்டு வரக்கூடாதோ அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து உங்க கல்யாணத்தை முடிச்சு வச்ச. பயந்து இத்தனை பேர் இங்க நிக்கிறீங்களே, நீங்கெல்லாம் ஒரு ஆம்பளைங்களாடா? அண்ணன்னு சொல்லிக்கிறதே எனக்கு கேவலமா இருக்கு. செத்தம் கொடுத்தான் சீதக்காதிங்கிற மாதிரி செத்ததுக்கு அப்புறமும் எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காரு வெள்ளச்சாமி. மனுஷன் பிறக்கிறதும் சாகிறதும் சகஜம். வெள்ளச்சாமி பிறந்ததுக்காக ஒரு நல்ல காரியம் பண்ணி வச்சிருக்காரு. நீ என்ன பண்ண? என்ன மன்னிச்சிருமா? என்ன மனுஷன் ஆகிட்ட வெள்ளச்சாமி தெய்வமாயிட்டான். ஊரை காக்கிற தெய்வம் மாதிரி வெள்ளச்சாமி ஒரு தெய்வமா நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டான். இனிமே இந்த கிராமத்துல வெள்ளச்சாமியோட பாட்டு கேட்காது. அவன் அவனோட வைதேகிட்ட போய் சேர்ந்துட்டான். ஆனா இந்த வைதேகி